ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரசவ அறிகுறி வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நிறைய பேர் தனியாக இருக்கிறனால அவங்க பிரசவ சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இது நார்மல் டெலிவரிக்குள்ளே பெயினா இல்லைனா வந்து நம்மளுக்கு என்ன அறிகுறிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணக்கூடிய வீடியோ தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்லாருமே இப்போ 9 மந்த்தாக ஒரு சில பேர் இருக்கலாம், உங்களுக்கு 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். 9 மந்த்தில் அந்த 36 டு அந்த 40 வீக், அந்த வீக் சொல்லுவாங்க, 4 வீக்கில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு 9 மந்த்தில் பேபி பிறந்துடும். ஒரு சில பேருக்கு என்னென்னா அந்த 9 மந்த் எண்டில் வந்து அவங்களுக்கு அந்த பிரசவலி சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பெயினே இருக்காது. அந்த பெயின் வராத டைமிங்கில் தான் அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து ரெண்டு நம்மளுக்கு லேபர் பெயின் சொல்லுவாங்க, ஃப்ரீ லேபர் பெயின், ஆக்டிவ் லேபர் பெயின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 9 மந்தில் இருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து இந்த 36-37 இந்த வீக்லேருந்து இந்த 40 வீக்கில் நான் அந்த வீக்கில் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இன்னும் சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல, இல்லைன்னா எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து எனக்கு பிரசவத்துக்கான சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சளி மாதிரி இதில் இருக்கிற மாதிரி படுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இந்த சளி மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ளீடிங்ஸும் சேர்ந்து வரும் லைட்டாக. எனக்கு வந்து ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான். ஃபஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜும் ப்ளீடிங்கும் சேர்ந்து பட்டுச்சு. செகண்ட் பேபிக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். இப்படி உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா இது பிரசவ அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஆர் 3 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பேபி பிறந்துடும். எனக்கு இது பட்டு நெக்ஸ்ட் டேலேயே எனக்கு பேபி பிறந்துடுச்சு. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இது மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒரு 2-3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு பாப்பா வந்து கிக் பண்ணுற ரொம்ப ஒரு ஓவராகவே இருக்கும். இந்த 9 மந்த்து அப்புறம் 8 மந்த்துலலாம் ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் தான் பாப்பாவோட மூமெண்ட்டு தெரியும். இப்போ உங்களுக்கு 8 மந்த் வந்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு மூமெண்ட் தெரிஞ்சிட்டு திடீர்னுட்டு பாப்பாவோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாப்பா வந்து ரொட்டேட் ஆகி அவங்க கர்ப்பப்பாய் பக்கத்தில் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு லேபர் பெயின் வரக்கூடிய டைமிங்கில் தான் நம்மளுக்கு பாப்பாவோட மூமெண்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா அவங்க வந்து அந்த நம்ம இடுப்பிலம்பில் போய் ஃபிக்ஸாக விடுவாங்க. அந்த ஃபிக்ஸ் ஆகிறனால நம்மளுக்கு வந்து நம்மளோட அவங்கள குட்டி பாப்பா உதைக்கிறதெல்லாம் கம்மியாயிடும். அப்படி உங்களுக்கு பாப்பாவோட மூமெண்ட்டு கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு பிரசவ வலி வரதுக்கான ஒரு சிம்டம்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சில பேருக்கு என்னென்னா பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து வயிறு மேல் வயிறாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கீழ் வயிறாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து எந்த இதாக இருந்தால் கூட அந்த நம்மளுக்கு 9 மந்த் ஆனவுடனே பேபி வந்து கீழே இறங்குறனால நம்ம வயிறு வந்து கீழே இறங்கிடும். அதனாலே நம்மளுக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் இது பிரசவலிக்கான சிம்டம்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூரின் மோஷன் போகிற மாதிரி அப்படி முட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பாத்ரூமில் போய் யூரின் மோஷன் போனாலும் வரவே வராது. அப்படி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பாப்பா வந்து புஷ் பண்ணதில் கீழே போய் இடுப்பிலம்பில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அவங்க புஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். யூரின் வர மாதிரியும் மோஷன் வர மாதிரியும் இருக்கும். அப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அது இன்னும் ஒரு நாள் இல்லைனா 2 நாளில் கண்டிப்பாக பேபி பிறந்துடும். அதுக்கான சிம்டம்ஸ் தான். அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நினைப்பாங்க நம்மளுக்கு வலி வந்தால் அடுத்த செகண்டே பேபி பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. வலி வந்தால் அடுத்த செகண்டே யாருக்குமே பேபி பிறக்காதுங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ லேபர் பெயின், ஆக்டிவ் லேபர் பெயின் இருக்குது. எனக்கு வந்து ரெண்டு பேபிக்குமே ஃப்ரீ லேபர் பெயின் தான். என்னென்னா எனக்கு விட்டு விட்டு வலி வந்துச்சு. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து இன்றைக்கி காலையில் 8 மணின்னா அவங்க நெக்ஸ்ட் டே வந்து 8 மணிக்கு தான் பிறந்தாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாப்பா உள்ள அந்த தண்ணியை அந்த கெட்ட தண்ணியை குடிச்சிடறனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் அதுக்காக வாக்கிங் போக சொல்லுவாங்க. அப்புறம் குளுக்கோஸ் அடைக்க நம்மளுக்கு வந்து ட்ரிப் சேர்த்துவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பெயின் வரும். அடுத்து ஒரு சில பேருக்கு வந்து ஆக்டிவ் லேபர் பெயின் வரும். அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வலி வரும், அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவ் லேபர் பெயினாக என்னென்னா 30 ஆர் 60 செகண்டில்
டக்கு டக்குன்னு அந்த வலி ஒரு மாதிரி இந்த உயிர் போகிற மாதிரி வலிக்கும், தாங்க முடியாத வலி நம்மளுக்கு வந்து விட்டு விட்டு வலிக்கிறாங்க. ப்ரீ லேபர் பெயின் தான் விட்டு விட்டு தான் வலிக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்காது. ஆனால் ஆக்டிவ் லேபர் பெயின் அப்படி கிடையாது. ஏன்னா பாப்பா வந்து இடுப்புல மேலே ஃபிக்ஸ் ஆனப்பறம் நம்மளுக்கு அந்த 30 to 60 seconds இருக்கா ரொம்ப தாங்க முடியாத வலி வரும். அந்த வலி வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா 1 or 2 hours நம்ம பேபி பிறந்துடும் கண்டிப்பாக. அப்படி உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்து உங்களுக்கு வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் உடனே போயிடணும். அடுத்தது வந்து உங்களுக்கு பெயின்லாம் இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க பொய் வலி சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலது வந்து பிரசவ வரி வழி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து வலி இருக்குது அப்படின்னா சோம்பு கஷாயம் போட்டு குடிங்க. நீங்கள் சோம்பு கஷாயம் குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த பெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது சூட்டு வலி. உங்களுக்கு அந்த சோம்பு கஷாயம் குடித்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிரசவ வலி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை போய் செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டாக்டரை போய் செக் பண்ணும்போது நம்மளோட கர்ப்ப வாய் வந்து ரொம்ப 10 centimeters வரைக்கும் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான், ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு பேபி வந்து வெளியில் வருவாங்க. அதுக்காக தான் நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வாக்கிங் போக சொல்லுவாங்க, அப்புறம் தண்ணி வந்து நல்லா குடிக்க சொல்லுவாங்க, ஏதாவது அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் டீலாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிப்ஸ் எதுவும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து வலி வரும், எனக்கெலாம் வந்து ரெண்டு பாப்பாக்குமே வந்து வலி இருந்துச்சு, ஆனால் பாப்பா சீக்கிரமே பிறக்கவே இல்லைன்னா எனக்கு கர்ப்பவாய் ஓப்பன் ஆகவே இல்லை, லேட்டாக தான் ஓப்பன் ஆச்சு 10 centimeters. அதனால் இதெல்லாம் நம்மளை ட்ரை பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் 9 months வந்தும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் பேபி உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் 7 months அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். அடுத்தது சோம்பு கஷாயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து 8 months அப்புறம் வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு பிரசவ வலி இந்த வரதுக்கு 1 week முன்னாடி உங்களுக்கு தெரியும், அந்த டேட் வரதுக்கு முன்னாடி விளக்கெண்ண ஆம்லேட் சொல்லுவாங்க, அந்த விளக்கெண்ண ஆம்லேட் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த வலி வரக்கூடிய இந்த விளக்கெண்ண ஆம்லேட் மட்டும் நீங்கள் சீக்கிரமே சாப்பிடக்கூடாது. இந்த கஷாயம் கூட சோம்பு கஷாயம் கூட 8 months அப்புறம் குடிக்கலாம். ஆனால் அந்த விளக்கெண்ண ஆம்லேட் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டேட் இப்போ வந்து 39 weeks ஆக போகுது, 38 weeks ஆக போகுது அப்படின்னா அந்த டைமிங்கில் நீங்கள் விளக்கெண்ண ஆம்லேட் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு எதனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி பாப்பாவோட இந்த உள்ளே இருக்காங்க அந்த பனிக்கூட நீர் லெவல் வந்து ஒரு சில பேர் கம்மியாகும், எதனாலன்னு சொல்ல முடியாது. அவங்க நல்லா நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு அந்த பனிக்கூடம் உடஞ்சிரும். அது வந்து என்னோடய சிஸ்டருக்கு அப்படி நடந்தது. ஆனால் அது எதனால் என்ன ரீசன் வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஒரு சில பேருக்கு வந்து அப்படி தண்ணி பனிக்கூடம் வந்து உடஞ்சிரும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, உடனே உங்களுக்கு வந்து மற்ற பிரசவ வலியே கூட நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பனிக்கூடம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா பாப்பா வந்து சுவாசிக்கிறதே அந்த தண்ணியில் தான் அவங்க இருப்பாங்க, தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம். அதனால் 2 or 3 hoursல நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். கன்சீவாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய இது எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம அம்மா காலத்தில் யாருக்குமே வந்து ஆப்ரேஷன் அவ்வளோ கிடையாது, எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி. ஆனால் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு ப்ளஸ் வந்து நம்ம வாக்கிங் போக மாட்டோம், வேலை ஒழுங்காக செய்ய மாட்டோம், அதனாலே வந்து நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால 7 months கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2-3 ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 7 months அப்புறம் டெய்லியும் வந்து நீங்கள் ஈவினிங்கோ மார்னிங்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 1/2 hour வந்து நீங்கள் வாக்கிங் கண்டிப்பாக போகணும். அடுத்து சோம்பு கஷாயம் சொன்ன மாதிரி 7 months அப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சோம்பு கஷாயம் குடிக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டாலும் அவங்க குறிப்பிட்ட எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதனால் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்யுங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில பேர் உடம்புக்கு வந்து அவங்க டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு இந்த லோ லையிங் ப்ளசண்டா அப்புறம் வந்து ப்ளசண்டா ப்ரீவியாவாக இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் லோ லையிங் ப்ளசண்டாவும் ப்ரீவியாவும் பற்றி நான் தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த உங்களுக்கு யாராவது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள்.
மற்றபடி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகுங்க. அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து இப்போது 9 மந்தில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிரசவ வலி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு 1 or 2 days நீங்கள் 10 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் பாப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பேபியை வந்து நீங்கள் உங்கள் கையிலே வந்து கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பிரசவ வலியெலாம் அப்போல்லாம் தெரியவே தெரியாது. அந்த பிரசவ வலி வரும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பாவோட பிஞ்சு முகத்தையும் அந்த கை அவங்க இது முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அவங்க கையை பிடிச்சி நமக்கு விரலுக்குள்ளே வைக்கும்போது அந்த கிடைக்கூடிய சுகமே வேறங்க. கண்டிப்பாக நீங்கள் பட்ட வலி எல்லாமே மறந்து போயிடும். அதனால் கண்டிப்பாக இப்போ கன்சீவாக இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் கண்டிப்பாக நார்மல் டெலிவரியாக காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.